அனைவருக்கும் வணக்கம். காய்கறிகளில் ஒன்றான உருளைக்கிழங்கை சமையல் செய்து சுவைப்பதில் ஏராளமானோர் விரும்புவார்கள். வறுவல் போண்டா என சுவைத்தாலும் உருளைக்கிழங்கு முளைக்கட்டுவதால் அதனுள் ஒரு சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. முளைக்கட்டிய உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. மேலும் நன்கு முற்றிய உருளைக்கிழங்கு மென்மையாக இருப்பதற்கு அதில் உள்ள கார்போஹைட்ரேட் சர்க்கரையாக மாற்றமடைந்திருப்பதுதான் காரணம். உருளைக்கிழங்குகள் இப்படி மாற்றமடையும் போது அது இரண்டு வகையான விஷமிக்க ஆல்கலாய்டுகளை உற்பத்தி செய்கிறது. அவைகள் சோலனைன் மற்றும் ஆல்பா சாகோனைன். இதில் சோலனைன் மிகவும் விஷமிக்கது. இதனை சிறிதளவு உட்கொண்டாலே மிகவும் ஆபத்து. இதனால் பல தீவிர விளைவுகளை சந்திக்க நேரிடும். உருளைக்கிழங்கின் தோல் பச்சையாக இருந்தாலும் அதனை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அவற்றில் அந்த ஆல்கலாய்டுகள் இருக்கும். நீங்கள் வாங்கிய உருளைக்கிழங்கில் பச்சை நிறத்தோல் இருந்தால் அப்பகுதியை நீக்கிவிடுங்கள். பொதுவாக முளைக்கட்டியது ஆரோக்கியமானது என்ற கருத்து இருப்பதால் இது குறித்து ஆய்வு ஒன்றில் பரிசோதிக்கப்பட்டது. அந்த ஆய்வின் முடிவில் முளைக்கட்டிய உருளைக்கிழங்கின் தோல் நன்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பதால் அதில் உள்ள முளைக்கட்டியதை மட்டும் நீக்கிவிட்டு சாப்பிடலாம் என்று தெரிய வந்துள்ளது. உருளைக்கிழங்கில் 78% நீர்ச்சத்து இருந்தால் அது 5 முதல் 7 மாதங்கள் வரை நன்றாக இருக்கும். ஆனால் அதனை குளிர்ச்சியான, கருமையான மற்றும் காற்றோட்டம் உள்ள இடத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும். உருளைக்கிழங்கை ஈரப்பதமிக்க இடத்தில் வைத்து பராமரித்தால் முளை கட்டுவதோடு விரைவில் கெட்டு போகவும் கூடும். பிளாஸ்டிக் பைகளில் உருளைக்கிழங்கை சேமித்து வைக்க கூடாது, ஏனெனில் இதனால் உருளைக்கிழங்கு முளைக்கட்ட ஆரம்பிக்கும். வேண்டுமானால் பேப்பரை சுற்றி பாதுகாக்கலாம். எக்காரணம் கொண்டும் உருளைக்கிழங்கை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பராமரிக்க கூடாது. ஏனென்றால் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பராமரிக்கும் போது அதில் உள்ள ஸ்டார்ச் சர்க்கரையாக மாற்றமடைந்து இனிப்பாகும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.